நீங்கள் எல்லாம் ராமாயணத்தில் வாலியோடைய கேரக்டர் பற்றி கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. அதாவது வாலிக்கு ஒரு பவர் இருக்குது, அவரை யார் எதிர்த்து நின்னாலும் எதிர்த்து நின்னவங்களுடைய பாதி பலம் அவருக்கு சேரும், அதனால் அவரை அவ்வளோ ஈஸியாக ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி திட்டத்திட்ட 380 கோடி செலவு பண்ணி திமுக ஒரு ஆலோசகரை நியமிச்சிருக்காங்க. அது என்ன நிறுவனம்ங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஐபேக். இப்போ ஐபேக்கருடைய முதலாளிய பணி என்ன அப்படின்னா, திமுகவை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. அவங்கள ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக தான் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ரகசிய சர்வேக்கள் எடுப்பாங்க, எடுத்து இவங்களுடைய வெற்றி வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு கன்வே பண்ணுவாங்க. ஆனால் இப்போ நிலவரம் எப்படி மாறிட்டு இருக்கு அப்படின்னா, ஐபேக் வந்தது திமுகவுக்கு சர்வே எடுக்கிறதுக்காக, ஆனால் அவங்க ரஜினிகாந்த் அவர்களுக்காக சர்வே எடுக்கிற மாதிரி மாற்றிருக்கார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அப்படிங்கிறது தான் மிக சிறப்பான ஒரு விஷயம். இது ஐபேக்கு ஒரு மிகப்பெரிய புதிய அனுபவம் அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரையில் விவரிச்சிருக்காங்க. ஹார்ட் ரஜினி அதுதான் அங்கே டாபிக். அது கூட இன்னொன்று போட்டிருக்காங்க, ஷாக் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி என்னதான் இந்த கட்டுரையில் இருக்கு அப்படின்னா, நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குங்க. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஐபேக் வந்து இதுக்கு முன்னாடியே 2 முறை சர்வே எடுத்து திமுக கிட்ட கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் டைம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம கிட்டத்தட்ட 180-200 தொகுதி சாலிடாக திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னா உடனே திமுக பகுதியில் ரொம்ப சந்தோஷம். உடனே அதுக்கப்புறம் அவங்க வந்து நம்ம 200 தொகுதியில் வந்து தனித்தே நிற்கணும், தனித்தில் உதயசூரியனில் நாமளே போட்டியிடணும், கூட்டணி கட்சிகளுக்கு 34 பிரித்து கொடுத்தா போதும் அப்படிங்கிற அளவுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட்டுக்கெல்லாம் வந்த நிலையை பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒரு சர்வே ரிப்போர்ட் வருது, அதாவது இப்போ அவங்க சமர்ப்பித்த சர்வே ரிப்போர்ட்டில் திமுக 150 தொகுதி இன்னைக்கு எலெக்ஷன் நடந்ததுன்னா 150 தொகுதியை ஜெயிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஐபேக் போய் ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. உடனே என்னடா போன முறை 200 நீங்கள் என்ன 150 அதுக்குள்ளே மாறிடுச்சு அப்படின்னா, மாறத்தானே செய்யும், மக்களே வாலண்டியராக வந்து ரஜினிகாந்த் அவர்களை அரசியலுக்கு அழைக்கும் பொழுது இந்த மாற்றம் இன்னும் அதிகமாகும் அப்படிங்கிறத ஐபேக் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் அவங்களுடைய சர்வே முறையை கூட மாற்றிருக்காங்க. எப்படி தெரியுமா மாற்றிருக்காங்களா, இது அந்த கட்டுரையில் விவரிக்கிற விஷயம்தான். அதாவது என்னென்னா, ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்தால் திமுகவின் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும், அதே ரஜினிகாந்த் அவர்கள் முதல்வர் வேட்பாளர் என்னும் முத்திரையுடன் அரசியல் களத்துக்கு வந்தால் திமுகவின் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சர்வேயை எடுத்திருக்காங்க. சர்வேயை எடுக்கும்போது அவங்களுக்கு அதிர்ச்சிகரமான செய்திகள் கிடைச்சிருக்கு. என்னன்னா, 150 சொன்னாங்க இல்லையா, அது 100 கூட தொடலையாம், ஷாக்கிங் ஆகியிருக்காங்க திமுக தலைமை. என்னதான் நடக்குதுன்னு ஒன்று ஐபேக் போய் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்து, அது அவர் தான் முதல்வர் வேட்பாளர்னு வந்தால் உங்களுடைய வெற்றி ரொம்ப கஷ்டத்துக்குரிய ஒரு விஷயமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரே வழி இருக்குது, ரஜினிகாந்த் அவர்களை அரசியலுக்கு வராமல் நீங்கள் கேட்டு பாருங்கள் அப்படிங்கிற செய்திகளை அவங்க கொடுக்க தான். நமக்கு ஒரு செய்திகள் கசிஞ்சுது பார்த்தீங்களா, முக்கிய புள்ளிகள் மூலம் ரஜினிகாந்த் அவர்களிடம் தூது பிரபல அரசியல் கட்சி, நம்மளே அதை ரிப்போர்ட் பண்ணியிருந்தோம், முயற்சி பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் என்ட்ரிங்கிறது திட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிற தகவல் வந்த உடனே உடனே ஐபேக் வந்து இன்னொரு ஐடியாவையும் திமுக கொடுத்துருக்காங்க. சரி பரவாயில்ல, அவர் வந்துருவார், அவர் ஆனால் முதல்வர் வேட்பாளராக இருக்கவே கூடாது, அவர் முன்னாடி சொன்னார் இல்லையா யாரோ ஒருவருக்கு வாய்ப்பை கொடுப்பேன் அப்படின்ட்டு, நீங்கள் அதையாவது வலியுறுத்துங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு வெற்றிங்கிறத நம்ம நினச்சி பார்க்க முடியும், இல்லைன்னா காணல் நீர் தான் வெற்றிங்கிறத சொல்லிட்டாங்க ஓப்பனாகவே சொன்ன உடனே. இப்போ ரஜினிகாந்த், ஆனால் இதில் என்ன ஒரு கொடுமைன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்கங்கிறது ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவர் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது மக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நடக்க போகிற ஒரு தேர்தலுங்கிறத மக்கள் ரொம்ப கிளியராக இப்போ புரிஞ்சுக்கிட்டு வராங்க. இவ்வளவு நாள் தொடர்ந்து இவங்க இல்லைனா அவங்க, அவங்க இல்லைனா இவங்க நம்ம மாற்றி போட்டோம், அதனால் நாம் அடைந்த பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. யார் பலன் அடைஞ்சாங்க அப்படின்னா, அது ரீசெண்டாக பழக்கருப்பையா தந்தி டிவிக்கு சொன்னார் இல்லையா, ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தார், திராவிட கட்சிகள் செய்த விஷயத்தை அப்படியே அக்குவேர் ஆணிவேராக கிழித்து தூக்கி போட்டிருந்தார். இது அவரும் பழகற்பையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் எம்பியாக இருந்தவர், அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சிக்காரன் நினைக்கிறேன், அவங்க எல்லாம் அந்த கட்சியில் இருந்தே திமுகவில் கூட இருந்தார்ல, இருந்ததுனால அவங்களுக்கு அவ்வளவு விஷயங்களும் தெரியுது. கிளியராக சொல்கிறாரு, அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக தாங்க, அதாவது அந்த சில நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார், நீங்கள் அந்த இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க. இதே போல் மனநிலை மக்களுக்கும் கண்டிப்பாக இருக்குது, அதாவது சேவை செய்கிறதுக்கு இவங்க வரல போல இருக்கு, ஏதோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா 380 கோடி ஏதாவது ஆலோசகர்களுக்கு யாராவது கொடுப்பாங்களா, ஏன் கொடுக்குறாங்க, அது யாருடைய பணம், மக்களுக்கு ரொம்ப கிளியராக தெரிய தொடங்கிடுச்சு. இப்போ அதுதான் அந்த சர்வேயில் ரிப்போர்ட்டாக போகுது. அப்போ ரஜினிகாந்த் அவர்கள் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி அரசியல் களத்திற்குள் வந்தால்
உங்களுடைய வெற்றி வாய்ப்பு காணல் நீர் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதற்கு அடுத்தது இன்னொன்று வந்து இப்போ திமுகவின் மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுறது என்ன தெரியுங்களா, சிறுபான்மையினர் கிட்டத்தட்ட ஒரு 13% ஓட்டு இருக்கு. அது போன பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவங்களுக்கு அப்படியே கன்வெர்ட் ஆச்சு, கிட்டத்தட்ட 12% ஓட்டு விழுந்துருச்சு. இப்பையும் இப்போ தேர்தலை நீங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சிறுபான்மையினர் ஓட்டு வந்து இன்னைக்கு பிஜேபி வந்து அதிமுக கூட்டணியில் ப்ரெசன்ட் இருக்கிறதுனால திமுக கூட்டணிக்கு தான் அவங்க வாக்களிப்பாங்க. ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் களத்துக்குள்ள வந்தாங்க அப்படின்னா அந்த சிறுபான்மையினருடைய மொத்தமாக கன்வெர்ட் பண்ணீங்க இல்லையா, அது நடக்கும்னு எங்களால் சொல்ல முடியாது அப்படிங்கிறதையும் ஐபேக் நேரடியாக அறிவிச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இந்த வீடியோவை எத்தனை சிறுபான்மையின் மக்கள் பார்க்குறீங்கன்னு தெரில, உங்களுடைய ஓட்டு யாருக்கு அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லியே தான் ஆகணும். ஏன்னா அப்போ தான் அந்த உண்மையான வேல்யூஸ் கண்டிப்பாக தெரிய வரும். அதற்கு அடுத்த இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க, இளைஞர்கள் மத்தியில் யாருக்கு ஆதரவு இருக்குது அப்படின்னா அதுவும் திமுகவுக்கு இல்லை. இவங்க என்ன பண்ணாங்க, இளைஞர்களை கவர்றதுக்குன்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலினை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அது பேக் ஃபயர் ஆகிருக்கு அப்படிங்கிறது அந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா உதயநிதி ஸ்டாலினை யாருமே அக்செப்ட் பண்ணுறதுக்கு தயாராக இல்லாதும் புதிய வாக்காளர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் களம் கண்டால் அவருக்கு தான் வாக்களிப்பாங்க அப்படிங்கிற தகவலும் போயிருக்கு. இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் ஈஸியாக ஐபேக்கை வச்சு அவர் ரிப்போர்ட் எடுத்துக்கிறார் பாருங்கள். அதை தான் நான் ஆரம்பத்தில் அந்த வாலியின் கதையை சொன்னேன். இப்போ நிகழ்வுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கிறது பார்த்தா இப்போ ரஜினிகாந்த் அவர்களுக்கு கிளியராக தெரியுது, நாம் கட்சி தொடங்கினாலே மிகப்பெரிய ஆதரவு இருக்குது, அதில் நாம தான் முதல்வர் வேட்பாளர்னால் மிகப்பெரிய ஆதரவு இருக்குது, சிறுபான்மையினரின் நம்பிக்கை நம்ம பக்கம் திரும்பும், புதிய வாக்காளர்களுடைய நம்பிக்கை நம்ம பக்கம் திரும்பும். இன்னொரு விஷயத்தையும் ஐபேக் சொல்லியிருக்காங்க, அதாவது ரஜினிகாந்த் அவர்களுடைய அரசியல் உறுதியானால் இதுவரைக்கும் வாக்களிக்காதவர்கள்லாம் வாக்களிப்பாங்க, பெண்களுடைய அபிரிவிதமான வாக்கு அவரை நோக்கியே செல்லும், இந்த தகவலையும் கொடுத்துருக்காங்கங்க. அப்போ அவங்க கேட்டிருக்காங்க போல இருக்கடி, அப்போ எங்களுடைய வெற்றி வாய்ப்பு ரஜினி வரலன்னா தான் உங்களுக்கு நீங்கள் வெற்றியை பற்றி யோசிக்கணும். அதுவும் ஆரம்பத்தில் அப்படி இருந்தது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுக அவங்களும் செட்டில் ஆகிட்டாங்க. முன்னாடி அவங்களுக்குள்ள பிரச்சனை, இவங்க முதல்வரா அவங்க முதல்வரான ஒரு கிளாஷ் இருந்துகிட்டு இருந்தது, அவங்க செட்டில் ஆகிட்டு அவங்களும் ஓட்ட தொடங்கிட்டாங்க. அதனால் நீங்கள் ரொம்ப போராடி தான் ஆகணும்னு சொல்லிட்டு 380 கோடியை வாங்கிட்டு இப்படி ரிப்ளை கொடுத்தா அவங்க நிலைமை என்ன? நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர் அப்டேட்டுகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் நம்மளுடைய பலம், நம்மளுடைய பலத்தை கூட்டும் பொழுது தான் நம்மளுடைய குரலையும் நம்ம இந்த உலகத்துக்கு இன்னும் அதிகமாக பதிவு வைக்க முடியும். நன்றி.